ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்விக்கவி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃபி எக்ஸாம்க்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் இது வந்து விருஜின விருதுநகரில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் ப்ரீவியஸ் இயரில் நடந்தது இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து தமிழ் மீடியத்துக்கான ஒரு சயின்ஸ் கொஸ்டின் நீங்கள் எங்களோடய சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியானோடைய தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ டென் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க மனிதரின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது எனில் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்பியர் ஏ மின்னோட்டத்தினை மில்லி ஆம்பியரில் கூறுகன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி மொத்தம் டென் ஒன் வார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ரோம் நேட்டர் டூ வந்து ஏதேனும் பதினஞ்சு வினாக்களுக்கு விடையளிக்க ஸோ வந்து டூ மார்க் கொஸ்டின் வந்து மொத்தம் பதினஞ்சு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் மருத்துவ வெப்பநிலை மாநில காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு யாது அடுத்து வந்து கோடி டயணத்தை நெருப்பு கொடுத்துருக்காங்க பதிமூணு மின்னோட்டம் வரை இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின்ஸ்க்கு அது ஒவ்வொரு அதாவது எக்ஸாம்லேயும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குற கொஷின் ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்லேயும் கேட்டிருப்பாங்களே அதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ஸோ இதை வந்து தரவு பண்ணிக்கோங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபா ஃபோர்டீன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிதிர்கடத்திகள் சிலவற்றை கூறுக அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டின் வந்து சரியாக தவறாக கேட்டுருக்கிறாங்க சிக்ஸ்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால ஒழுங்கு மாற்றத்திற்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு குளிர்ந்த பாலினை வெப்பத்தினால் அது சூடாகிறது அது எந்த வகையான மாற்றம் அடுத்து பதினெட்டு ஒப்புமை தருக பத்தொன்பது வந்து ஒரு காகிதத்தை வண்ணம் அடித்தல் எவ்வகை மாற்றமாகும் அடுத்து இருபதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிலிருந்து உயிரினம் வரையிலான வரிசையை சரியாக எழுதுக இருபத்தி ஒன்று லைசோசோம் செல்களின் துப்புரவாளர்கள் என ஏன் அழைக்கப்படுகிறது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தோ தர பண்ணிக்கோங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ வந்து மேட்ச்ஷிட் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ உட்கர் பற்றி சிறு குறிப்பு வரைக அடுத்து இருபத்தி நாலு செல் நமக்கு ஏன் மிக முக்கியம் இருபத்தி ஐந்து வகைப்பாட்டியல் என்றால் என்ன இருபத்தி ஆறு மொனிராவிற்கு இரண்டு உதாரணம் கருக ஸோ இந்த நாலு கொஷின்மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ரிப்பீட்டடாக கேட்கப்படுற கொஷின் ஸோ நீங்கள் வந்து தரோ பண்ணிக்கோங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எய்ட்டு அகைன் ஃபில் இங் பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் பனுவல் கருவியின் பயன் என்ன இது இம்பார்ட்டண்டான கொஷின் கொஷின் நம்பர் தேர்ட்டி வந்து அறுபத்தி எட்டு டிகிரி வெப்பநிலை மதிப்பினை செல்சியஸ் மதிப்பிற்கு மாற்றுக்கன்னு கேட்டிருக்காங்க அடுத்து ரொம்ப லெட்டர் த்ரீ வந்து என்னன்னு கேட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடயலிக்கா அதாவது ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து ஃபோர் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும் வினாயின் முப்பத்தி ஒன்று ஆய்வக வெப்பநிலை மாணிக்கும் மருத்துவ வெப்பநிலை மாணிக்கும் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் யாவையும் கேட்டிருக்காங்க அல்லது பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பு வேறுபடுத்துக ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்டான கொஷின் தான் அடுத்து வந்து முப்பத்தி இரண்டு உணவு செலுத்தல் ஒரு வேதியியல் மாற்றம் இவ்வாக்கியத்தினை விளக்குக இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வேறுபடுத்துக அடுத்து முப்பத்தி மூணு ஏதேனும் மூன்று நுண் உறுப்புகளை பற்றி விளக்குக அல்லது பின்வருணவற்றை செல்கள் திசுக்கள் உறுப்புகள் என வகைப்படுத்துவோன்னு கேட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தி ஐந்து ஐந்து உலக வகைப்பாட்டின் வரைபடம் வரைக அல்லது இருச்சொர் பெயரிடும் முறை குறிப்பு எழுதுக ஸோ இந்த நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ